Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 5 minutesல மைக்ரோவேவ்ல எப்படி இந்த கேக் செய்யறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கேக்கோட பேர் பாத்தீங்கன்னா ரோஸ் ட்ரெஸ் லெச்சஸ். என்னடா பேரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ட்ரெஸ் லெச்சஸ் கேக் அப்படினா ஸ்பாஞ்ச் கேக்க மூணு விதமான பால்ல ஊற வச்சிருப்பாங்க. அந்த மூணு விதமான மில்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க், எவாப்ரேட்டட் மில்க் அண்ட் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு எவாப்ரேட்டட் மில்க் கிடைக்காது. அதனால் நம்ம இந்த ரெசிபியில் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் நார்மல் மில்க்கையும் வச்சு தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ரோஸ் மில்க் கேக்குங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் வந்துட்டு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சர்க்கரை, தயிர் அண்ட் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ், மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும் போது நம்ம கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைக்ரோவேவில் நம்ம பேக் பண்ண போகிறதுனால நம்ம வந்துட்டு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ஷஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்துட்டு கிளாஸோ இல்லை வந்துட்டு பீங்கானோ இல்லை டப்பர்வேர் மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் டிஷ். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு பேசிக்கான மைக்ரோவேவ் ஓவன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு டைமர் அண்ட் டெம்பரேச்சர் இது ரெண்டு செட்டிங் மட்டும் நீங்கள் வச்சா போதும். நான் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கிறேன். டைம் வந்துட்டு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள் நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக்கை இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேக்கிங் டைம் வந்துட்டு ஓவன் டு ஓவன் டிஃபர் ஆகும். அதனால் கேக் உங்களுக்கு எப்போ வெந்துருச்சோ அப்போ நீங்கள் வந்துட்டு எடுத்துருங்க. இப்போ கேக் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஸ்கியூவர் இல்லை ஒரு குச்சி மாதிரி எடுத்து நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோஸ் மில்க்கை ஆட் பண்ணும் போது கேக் வந்துட்டு டக்குன்னு எல்லா இடத்துலையும் அந்த ரோஸ் மில்க்கை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ் மில்க்கை ஆட் பண்ணிடலாம். இது அகெயின் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்டென்ஸ்ட் மில்க், ரோஸ் மில்க் எசன்ஸ் அண்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் இது மூணையும் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ரோஸ் மில்க் நல்லா இது எல்லா இடத்துலையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் கேக் வந்துட்டு எல்லா ரோஸ் மில்க்கையும் நல்லா வந்துட்டு உறிஞ்சிரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப நார்மலான விப்பிங் க்ரீமை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் வந்துட்டு போட்டுட்டு வரேன். இந்த ஐசிங்கை நீங்கள் போடும்போது கேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருக்கணும். கேக் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஆட் பண்ணுற க்ரீம் வந்துட்டு உருக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ரோஸ் மில்க்கை ஊற்றுறதுக்கு முன்னாடியே கேக் வந்துட்டு நல்லா சூடு ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபைனல் டெக்கரேஷனுக்காக பவுடர் பண்ண பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு நல்ல கலரை கொடுக்கும் அண்ட் ஆல்சோ நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த பைப்பிங் பேக், நாசில் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இதில் நான் வந்துட்டு ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை நீங்கள் வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரோஸ் ட்ரெஸ் லெச்சஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும் போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரோஸ் மில்க்கை ஊற்றிட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹாப்பி பேக்கிங்.